இலங்கையில் உள்நாட்டு போர் உண்டாக காரணம் என்ன? 100,000+ மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது இலங்கை உள்நாட்டுப் போர். நவீன கால ஆசிய வரலாற்றில் மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் இதுதான். வணக்கம், நான் விவேக் ஆனந்த். இலங்கை பிரச்சனை என்பது வெறும் 26 ஆண்டுகால கதையல்ல. இலங்கையில் உள்நாட்டுப் போர் உண்டாக காரணம் என்ன, என்ன நடந்தது? அடுத்த 5 நிமிடங்கள் என்னோடு இணைந்திருங்கள். இலங்கையில் சிங்களவர்கள் பெரும்பான்மையினர். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து சென்ற மலையகத் தமிழர்கள் சிறுபான்மையினர். 19ஆம் நூற்றாண்டில் தேயிலை தோட்ட வேலைக்காக தென்னிந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் பிரிட்டிஷாரால் அழைத்துச் செல்லப்பட்டு இலங்கையில் குடியமர்த்தப்பட்டனர். பிரிட்டன் ஆட்சியில் ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருந்தபோது தமிழர்கள் பெரும்பான்மையாக அரசு வேலைகளில் இருந்ததாக கூறப்படுகிறது. பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு குடியுரிமை தொடர்பாக ஒரு சட்டத்தை இயற்றியது இலங்கை. இதனால் லட்சக்கணக்கான மலையக தமிழர்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள், ஓட்டுரிமை இழந்தார்கள். சிங்கள தேசியவாத அலையில் வென்ற பண்டாரநாயகே சிங்களம் மட்டுமே ஒரே தேசிய மொழி எனும் சட்டத்தை நிறைவேற்றினார். தமிழர்கள் அரசு பணிகளில் இருந்து விலக நேர்ந்தது. கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறுவர் என கூறி கல்வி தரப்படுத்தல் சட்டத்தை இலங்கை அரசு நிறைவேற்றியது. இனரீதியில் இது தங்களின் கல்வி உரிமையை பறிக்கும் செயலாக தமிழர்கள் பார்த்தார்கள். நிலமற்ற சிங்கள மக்களுக்கு நிலமளிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சிங்கள மக்களை தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பல பகுதிகளில் குடியமர்த்தியது இலங்கை அரசு. தங்களது மரபுவழி தாயக நிலப்பரப்புகளில் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றம் நடைபெறுவதாக பல தமிழர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை அரசியலில் சிங்கள தேசியவாதம் முக்கிய முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தது. இதை தமிழர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? இலங்கை அரசியலில் மிதவாத தமிழ் தலைவர்கள் குறிப்பிடத்தக்க ஆதிக்கம் செலுத்தினர். இலங்கை விடுதலை அடைவதற்கு முன்னரே செல்வநாயகம் உள்பட பலர் தமிழர்களின் விருப்பங்களை பிரதிபலிக்க அனைத்து சிலோன் தமிழ் காங்கிரஸ் எனும் கட்சியை உருவாக்கி நடத்தினர். சுதந்திரம் பெற்ற பின் இலங்கை தமிழரசு கட்சியை துவக்கினார் செல்வநாயகம். முதலில் கூட்டாட்சி முறையில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரது கட்சியின் தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழர்களை கவர்ந்தது. இலங்கை அரசின் சிங்கள மொழி மட்டும் எனும் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டங்களை மேற்கொண்டது செல்வநாயகம் கட்சி. அமிர்தலிங்கம் உள்ளிட்ட மிதவாத தலைவர்கள் ஒருங்கிணைத்த ஒத்துழையாமை போராட்டங்கள் மற்றும் அரசியல் அதிகாரம் வேண்டி நடத்திய ஆயுதமற்ற போராட்டங்கள் 1960களில் தமிழர்களிடம் ஆதரவு பெற்றிருந்தன. ஒரு கட்டத்தில் சில தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழர் ஐக்கிய முன்னணி உருவானது. ஏற்கனவே தமிழர்களுக்கு தனிநாடு கோரும் பிரச்சாரம் பல தமிழர்களிடையே வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் மிதவாத தலைவர்கள் தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என கோர துவங்கினர். பின்னர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி உருவானது. தமிழர் உரிமையை மீட்க தனித்தமிழீழம் அமைப்போம் என செல்வா தலைமையில் இக்கூட்டமைப்பு வட்டுக்கோட்டையில் தீர்மானம் நிறைவேற்றியது. ஈழ கோரிக்கையில் இன்றளவும் முக்கியமான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. கூட்டாட்சி முறையில் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமையை இழந்துவிட்டனர். இதனால் கூட்டாட்சி முறையிலான அரசியல் தீர்வு கோரிக்கையை கைவிடுகிறோம் என தந்தை செல்வா என அறியப்படும் செல்வநாயகம் அறிவித்தார். அதற்கடுத்த ஆண்டே அவர் மறைந்தார். அதன்பின் மிதவாதத்தை விட ஆயுதமேந்தி போராடுவதில் இளைஞர்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டினர். 1970களின் மத்தியில் ஆயுதமேந்திய குழுக்கள் இலங்கையில் வலுப்பெற துவங்கின. தமிழர்கள் வாழும் வடக்கிலும் கிழக்கிலும் பதற்றம் நிலவிய நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உருவானது. தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் 1977 இலங்கையில் எதிர்க்கட்சி தலைவரானதும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிதி திரட்ட உதவினார் என பலர் நம்புகிறார்கள். எல்டிடியின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன் இயக்கத்தின் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற சொன்னார் பிரபாகரன். பின்னர் தேர்தல் அரசியல் மூலமாக அரசியல் தீர்வு ஏற்படாது என எல்டிடி உறுதியாக நம்பியது. விடுதலை புலிகள் இயக்கம் அரசுடன் பேச்சு நடத்த முயலும் மிதவாத தலைவர்களை தாக்க துவங்கியது. உமா மகேஸ்வரன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தை துவங்கினார். ஈழ புரட்சிகர மாணவர் இயக்கம், டெலோ எனும் தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என பல ஆயுதமேந்தி போராடும் பல குழுக்கள் 1975 பின் உருவாயின. பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதும் ஈர்ப்பு கொண்டு பல இளைஞர்கள் எல்டிடியில் இணைந்தார்கள். இக்காலகட்டத்தில் தமிழக அரசியல் மற்றும் இந்திய அரசியலில் வெவ்வேறு ஈழ போராட்ட குழுக்களுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவு கிடைத்தது. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மற்ற ஆயுதமேந்தும் குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளில் தமிழீழம் அமைக்க ஆயுதமேந்தி போராடிய கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். ஒரு கட்டத்தில் மிதவாத அரசியல் தலைவரான அமிர்தலிங்கமும் கொலை செய்யப்பட்டார். விடுதலை புலிகள் இந்த கொலையை செய்ததாக அமிர்தலிங்கம் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தினர். இலங்கை உள்நாட்டுப் போர் உண்டாக பல்வேறு காரணங்கள் இருந்தாலும்
இந்த போர் துவங்குவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கருப்பு ஜூலை சம்பவம். விடுதலை புலிகள் அமைப்பு 1983 ஜூலை 23 அன்று முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. இதில் 13 சிங்கள இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டனர். அடுத்த சில தினங்களில் சிங்கள இனவாத குழுவினர் பழி தீர்க்க புறப்பட்டனர். இதில் ஆயிரக்கணக்கில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள், நிர்வாணமாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இராணுவ வீரர்களே பெட்ரோல் விநியோகம் செய்தார்கள். சிறையில் 53 தமிழ் கைதிகளை சிங்கள கைதிகள் கொன்றனர். லட்சக்கணக்கான தமிழர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். பலர் நாட்டை விட்டே வெளியேறி பிற நாடுகளில் தஞ்சம் கோரினர். இந்த கருப்பு ஜூலை நிகழ்வுகள்தான் உக்கிரமான உள்நாட்டுப் போருக்கு உரம் போட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறோம். இதுபோன்ற மேலும் பல காணொளிகளை பார்க்க பிபிசி தமிழின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிபிசி தமிழின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலும் இணைந்திருங்கள். நன்றி.